மீஞ்சூர் பகுதியில் அங்கே ஒரு கடலீரை குடிநீராக்கக்கூடிய திட்டம். இது ஒரு வேடிக்கை என்ன தெரியுமா, அந்த கடல் நீரை குடிநீராக்கக்கூடிய மீஞ்சூர் பகுதியில அந்த திட்டத்தை அறிமுகப்படுத்தது யார் தெரியுமா, திமுக இல்ல அதிமுக தான். நான் இல்லைன்னு சொல்லல, மறுக்கல, அதிமுக தான். அதிமுக அந்த திட்டத்தை கொண்டு வந்து அந்த பணிகளை தொடங்கிய நேரத்தில் டெண்டர் விடுறாங்க. டெண்டர் விட்டு வேலை ஆரம்பிச்சாச்சு, ஆனா ஆரம்பித்த பணி நின்னு போச்சு. ஏன் தெரியுமா, லஞ்சம். அந்த ஒப்பந்ததாரிடத்துல கமிஷன் கேட்கிறாங்க, அந்த ஒப்பந்ததாரர் கமிஷன் தர மறுக்கிறார், வேலையை நிறுத்தியாச்சு. ஆக அந்த ஒப்பந்ததாரர் நீதிமன்றத்திற்கு போயாச்சு. நீதிமன்றத்தில் ஏறக்குறைய ஒரு 3 வருஷம் அந்த வழக்கு நடந்துட்டு இருக்கு. அந்த நேரத்தில் தான் தேர்தல் வந்துச்சு, அதிமுக தோற்று திமுக வெற்றி பெற்று 2006 நாம் ஆட்சிக்கு வரோம். நாம் ஆட்சிக்கு வந்த உடனே குடிநீர் வடிகால் வாரியத்தை பொறுப்பேற்று பணியாற்றக்கூடிய உள்ளாட்சித்துறை அமைச்சர் அந்த பொறுப்பு எனக்கு கிடைச்சது. அந்த மீஞ்சூர் கடலீரை குடிநீராக்கக்கூடிய திட்டத்தை பற்றி நான் ஆய்வு நடத்தினேன், இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டேன். தலைவருடைய அனுமதி பெற்று முதலமைச்சருடைய ஒப்புதலை பெற்று நான் என்ன செஞ்சேன் தெரியுமா, நீதிமன்றத்திற்கு சென்று அந்த ஒப்பந்ததாரரை கூப்பிட்டு அவரிடத்தில் சமரசம் பேசி பேசி முடித்து நீதிமன்றத்தில் அவர்கள் போட்ட வழக்கை வாபஸ் வாங்கி அதற்கு பிறகு திமுக அதிலே முழுமூச்சாக ஈடுபட்டு அந்த பணியை முழுமையாக நடத்தி நம்முடைய ஆட்சி காலத்தில் மீஞ்சூர் கடலீரை குடிநீராக்கக்கூடிய திட்டத்தின் மூலமாக வடசேனை கோயிலில் இருக்கக்கூடிய மக்களுக்கு குடிநீரை தந்தோம். ஜெயலலிதா கொண்டு வந்த திட்டம் என்பதற்காக நாம தூக்கி குப்பையில போட்டுல முடக்கி வச்சிருந்த நிறைவேற்றலாம். நான் கேட்க விரும்புவது, இதே அதிமுக ஆட்சி வந்ததற்கு பிறகு 110 அறிக்கைகள எத்தனையோ திட்டங்களை ஜெயலலிதா சட்டமன்றத்தில் அறிவித்தார். நான் அந்த பிரச்சனைக்கெல்லாம் போகவில்லை, குடிநீர் பிரச்சனைக்கு மாத்திரம் நான் பேசுறேன். இந்த நெம்மிலிக்கு பக்கத்துல, அதாவது 16/4/2013 அன்று சட்டமன்றத்தில் ஜெயலலிதா 110 விதியை பயன்படுத்தி ஒரு அறிவிப்பை வெளியிட்டார். என்ன தெரியுமா, நெம்மிலிக்கு பக்கத்தில் கடலீரை குடிநீராக்கக்கூடிய ஒரு புதிய திட்டத்தை நான் கொண்டு வர போறேன் அறிவித்தார். எப்போ, 2013. இப்போ 2015. நான் கேட்கிறேன், இந்த அறிவிப்போடு இருக்க தவிர ஏதாவது ஒரு பணி நடந்திருக்கா, ஆய்வு நடத்திருக்கிறீங்களா, அடிக்க நாட்டுகளாக நடந்துச்சா, அந்த திட்டத்திற்காக நிதி ஒதுக்கப்பட்டுச்சா, இல்லை. அதே மாதிரிதான் கிழக்கு கடற்கரை சாலையில் இருக்கக்கூடிய பேரூர், அந்த பேரூரில் தினமும் 400 மில்லியன் தண்ணீர் கொடுக்க பேரூர் கடல்நீரை குடிநீராக்க திட்டத்தை நான் நிறைவேற்றுவேன் என்று ஜெயலலிதா அன்னைக்கு அறிவிச்சாங்க. அந்த அறிவிப்பு அப்படியே கிடக்கிறது. ஆக ஆட்சியில் அறிவிக்கிறாங்களே தவிர 110 விதியை பயன்படுத்தி ஒரு தவறான வாக்குறுதிகளை தர்றாங்களே தவிர இதுவரைகளை நிறைவேற்றல. ஆனால் இந்த கூட்டத்தில் நான் உறுதியோடு சொல்றேன், இவைகளெல்லாம் நிறைவேற்றப்படும். எப்போ தெரியுமா, 2016 திமுக ஆட்சிக்கு வந்ததற்கு பிறகு நிச்சயமாக நிறைவேற்றுகிற முயற்சிகளை நாங்கள் ஈடுபடுவோம்.